நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஞ்சியில் உள்ள காட்டு பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு இளம்பெண்ணின் உடலானது தலை இல்லாமல் நிர்வாணமான நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் கொல்லப்பட்ட அந்த பெண்ணின் பெயர் சுபியா பிரவீன் எனவும் தெரிய வந்தது. அவரின் கணவரான பிலாலிடம் போலீசார் விசாரிக்க நினைத்த நிலையில் அவரும் தலைமறைவானார். இந்நிலையில்தான் இரு தினங்களுக்கு முன்னர் அவரை போலீசார் பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதன்படி பிலாலிடம் முதல் மனைவியின் பெயரானது ஷாபா ஆகும். அவரின் இரண்டாவது மனைவிதான் சுபியா. பிலால் தன்னை கொடுமைப்படுத்துவதாக சுபியா போலீசில் புகார் அளித்த நிலையில் போலீசார் அவரை கைதும் செய்தனர். பின்னர் சிறையிலிருந்து வெளிவந்த அவர் சுபியா மீது ஆத்திரத்திலும் இருந்துள்ளார். அதேபோல சுபியாவுக்கும் பிலாலின் முதல் மனைவியான ஷாபோவுக்கும் ஒத்துப்போகாத நிலையில் இருவருக்கும் அடிக்கடி சண்டையிட்டும் வந்தனர். இதைத் தொடர்ந்து ஷாபோவும் பிலாலும் சேர்ந்து சுபியாவை கொலை செய்ய முடிவும் செய்தனர். அதன்படி அவரை அடித்து கொன்று தலையை தனியாக வெட்டி எடுத்து உடலை காட்டில் போட்டுவிட்டு தலையை தனியாக வீசியதும் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் போலீசார் தற்போது கைதும் செய்துள்ளனர்.